அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 5/5/2024 சித்திரை மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, துவாதசி திதி, மாலை 5:42 வரை, பின்பு தேய்பிறை திரியோதசி திதி, உத்தரட்டாதி நட்சத்திரம், 7:57 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம், நாள் முழுவதும் அமிர்த யோகம். இன்று பிரதோஷம், சிவன் ஸ்தலங்களுக்கு மாலை வேளையில் சென்று வருவது மிக மிக சிறப்பு. சுப முகூர்த்த நாள், ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12:00 முதல் 1:30 வரை, சுப உரையில் காலை 7:00 முதல் 9:00 வரை, பகல் 11:00 முதல் 12:00 வரை, மதியம் 2:00 முதல் 4:00 வரை, மாலை 6:00 முதல் 7:00 வரை, இரவு 9:00 முதல் 11:00 வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் சூரியன் சுக்கிரன், ரிஷபராசியில் குரு, கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் செவ்வாய், ராகு, புதன், சந்திரன். இனி இன்றைய ராசி பலன். மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு குரு சனி சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் பண வரவுகள் நன்றாக இருக்கும், நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய பலம் உண்டாகும், பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும், தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சந்திரனானவர் ராகு சேர்க்கை பெற்று செவ்வாய் சேர்க்கை பெற்று 12 இருப்பதால் தேவையில்லாத குழப்பங்கள் சில ஏற்படலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலமும் உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, புதன், சந்திரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி புதன் ராகு சனி சந்திரன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகுவதால் ஏற்ற மிகுந்த பலன்களை இன்றைய நாளில் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு.
கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குறிப்பாக கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற சந்திராஷ்டமமானது தற்போது முடிந்து விட்டதால் இனி உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள் விலகும், மன அமைதி ஏற்படும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைவீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சந்திரன் ராகு செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவதில் தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் என்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனையை தப்பிப்பதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவிடுவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் செவ்வாய் ராகு சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 6இல் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் சந்திரனானவர் பஞ்சமஸ்தானத்தில் புதன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கும். பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நட்பை புதுப்பித்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள்.
வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட தற்போது நீங்கள் தலையிட்டு சுலபமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் மூன்றில் சனி சஞ்சரிப்பதும் உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான அனுகூலங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வேலை பழு காரணமாக தேவையற்ற பயணங்கள் ஏற்பட்டாலும் அதற்கான ஆதாயத்தை பெறுவீர்கள். செவ்வாய் ராகு நான்காம் வீட்டில் இருப்பதால் உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது மிக மிக சிறப்பான அமைப்பாகும். உருவானவர் பஞ்சமஸ்தானமான ஐந்தில் அமையப்பெற்று ஜென்ம ராசியை பார்வை செய்வதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலங்கள் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக போட்டிகள் எல்லாம் குறைந்து ஒரு சுபிச்சமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது, பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ரெண்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் மற்றவர்கள் அதனை தவறாக எடுத்துக்கொள்வார்கள். அதனால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் நீங்கள் நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் புதன் சஞ்சரிப்பதும் ரெண்டில் சுக்கரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும்.
பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் கிரக பார்வையை பற்றி கூற உள்ளேன். நேற்று உங்களிடம் பேசுகின்ற போது குருவின் பார்வையும் குருவின் பார்வையின் சிறப்புகளை பற்றி பேசினேன். இன்று உங்களிடம் பேசுகின்ற பொழுது இன்றைய ஜோதிட தகவலில் உங்களிடம் பார்த்தீங்கன்னா சனி பார்வையை பற்றி பேச உள்ளேன். சனி பார்வை, அதாவது நவ கிரகங்கள்லேயே சனியுடைய பார்வை தான் ஒரு கொடிய பார்வையாகும். சனி பார்த்தா நல்லதில்லை, தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தும். சனி தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கும். எந்த வீட்டில் இருக்காரோ தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 3, 7, 10 பார்க்கும். சனி ஒரு ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருந்தாலும் தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 3வது வீட்டையும் 7வது வீட்டையும் 10வது வீட்டையும் பார்ப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது சனியுடைய பார்வை உங்களுக்கு லக்னத்துக்கு இருந்தால், லக்னத்தை சனி பார்த்தா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடலில் ஏதாவது ஒரு குறை இருக்குங்க, உடலில் ஏதாவது சின்ன குறைபாடுகள் இருக்கிறது, எல்லாத்துலேயும் சோம்பேறித்தனம், எல்லாத்துலேயும் ஒரு டல்லாக இருக்கிறது, எல்லாத்துலேயும் ஒரு மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். சனி பார்வை ஒருத்தருக்கு 2வது வீட்டுக்கு இருந்தால், குடும்பஸ்தானமான 2வது வீட்டுக்கு இருந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை பாதிக்கும், பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும், பண வரவில் ஒரு சில தேவையற்ற தடங்கல்கள் ஏற்படும், பண வரவுகள் வர மாதிரி இருக்கும், கடைசி நேரத்தில் தடையாயிடும், கடைசி நேரத்தில் செலவுகள் அதிகமாகிடும். சனிப்பார்வை 2வது வீட்டுக்கு இருந்தால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சனிப்பார்வை 3வது வீட்டுக்கு இருந்தால் ஒரு முயற்சிகள் எடுக்கின்ற போது அது தாமதமாகிறது, தடையாகிறது, தடங்களாகக்கூடிய ஒரு நிலையிலாங்கிறது உண்டாகும். பொதுவாக வந்து ஒரு முயற்சிகளில் தேவையில்லாத தடங்கள் இருக்கும், உடன் பிறந்தவிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சனிப்பார்வை 4வது வீட்டுக்கு இருந்தால், 4வது வீடு என்பது சுக வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும், இருக்கிறது அனுபவிக்க தடை, தேவையில்லாத அலைச்சல்கள், சொத்துக்கள் அமைதியில் தாமதமான நிலையெல்லாம் உண்டாகும். அடுத்து 4வது வீட்டை சனி பார்க்கின்ற போது அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனைகள், அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் உண்டாகும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தாமதங்கள், தடைகள், ஒரு தாமதமாக படிப்பை முடிக்கிறது, தேவையில்லாத இடையூறு தான் ஏற்படும். சனிப்பார்வை 5வது வீட்டுக்கு இருந்தால் பூர்வ புண்ணிய வகையில் அனுகூலங்கள் அடைவதில் ஒரு தேவையில்லாத தடங்கல்கள், உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இடையூறுகள், குழந்தை பிறக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சனிப்பார்வை 6வது வீட்டுக்கு இருந்தால் அவங்களுக்கு எதிர்ப்பை சமாளிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அவங்களுடைய அட்ரஸை கூட பப்ளிக்காக நம்ம கொடுக்க முடியாது, அந்தளவுக்கு மறைமுக எதிர்ப்புகள்லாம் நிறையா இருக்கும். ஒரு ஜாதகத்தில் சனிப்பார்வை 7வது வீட்டுக்கு இருந்தால் திருமணம் தாமதமாகக்கூடிய அமைப்புகள், தடையாகக்கூடிய அமைப்புகள், கணவன் மனைவியிடையே ஒரு சரியான ஒற்றுமை இல்லாத ஒரு நிலையெல்லாம் கூட உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்தில் 7வது வீட்டை சனி பார்க்குதோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஒற்றுமை என்பது அவ்வளோ சிறப்பாக இருக்காது, ஒரு பிடிமானம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சனிப்பார்வை 7வது வீட்டுக்கு இருந்தால் கூட்டு குடும்ப கூட்டு தொழில் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, கூட்டு தொழில் மூலமாக அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. சனிப்பார்வை ஒரு ஜாதகத்தில் வந்து 8வது வீட்டுக்கு இருக்கிறது, மற்ற ஸ்தானத்தை சனி பார்க்கறது தப்பு, ஆனால் சனிப்பார்வை 8வது வீட்டுக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது. சனிப்பார்வை 8வது வீட்டுக்கு இருந்தால் நல்ல நீண்ட ஆயுள் உண்டாகும், நல்ல ஆரோக்கியம் உண்டாகும், நல்ல ஒரு வளமான பலன்கள் உண்டாகும். ஏன் அந்த விஷயம்னா 8வது வீடு என்பது சனியுடைய காரகத்தும் கொண்ட வீடாகும், அதாவது ஆயுள் ஸ்தானமாகும். ஆயுள் காரகன் சனியே ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனா நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு. அடுத்து 9வது சனி பார்த்தால் அப்பாவுக்கு பிரச்சனை, ஒரு பொருளாதாரியாக ஒரு தேக்கனமான நிலையானது உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10வது வீட்டை சனி பார்க்கறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. தொழில் ஸ்தானத்தை பத்தை சனி பார்த்தா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு நிலை இருக்கும், உழைப்புக்கான பலன் கிடைக்காது, இவங்க உழைப்பாங்க வேற யாராவது வந்து அதோட பலனை அடைஞ்சிட்டு போயிடுவாங்க, அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கும். கடின உழைப்புக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும்.
இவங்க கஷ்டப்பட்டு உழைக்க உழைக்க அதனை அதனுடைய பலன் அடைகிறது வேற ஏதாவது ஒருத்தராக இருக்கக்கூடிய நிலையெல்லாம் கூட உண்டாகிடும். சனிப்பார்வை 11 வீட்டுக்கு இருந்தால் அடைய வேண்டிய லாபங்கள் கொஞ்சம் தாமதமாகிறது, தடையாகிறது, அந்த மாதிரிலாம் கூட கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மூத்த உடன்பிறப்பு வகையில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உண்டாகும். சனிப்பார்வை 12 வீட்டுக்கு இருந்தால் ஏற்படக்கூடிய செலவுகள் அனாவசிய செலவாக இருக்கிறது, தேவையில்லாத பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகும். அதுபோல் சனிப்பார்வை ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு இருந்தால் அப்பாவுக்கும் ஜாதகருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். அதுபோல் செவ்வாய்க்கு வந்து சனிப்பார்வை இருந்தால் வாகனங்களில் செல்கின்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கூட பிறந்தவங்கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்படும். சனிப்பார்வை சந்தனுக்கு இருந்தால் காரிய தாமதங்கள், எந்த ஒரு காரியமே தாமதமாகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகும். சனிப்பார்வை புதனுக்கு இருந்தால் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தாமதமான நிலைகள், தடைகள்லாம் உண்டாகும். சனிப்பார்வை குருவுக்கு இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாகக்கூடிய அமைப்பு உண்டாகும். சனிப்பார்வை சுக்கரனுக்கு இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண வாழ்க்கை அமையறதுல சொல்ல தேவையில்லாத தடங்கள், தேவையில்லாத தாமதமான நிலைகள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சொத்து சுகங்கள்லாம் அமையறதுல கொஞ்சம் தாமதமான நிலையெல்லாம் உண்டாகும். சனிப்பார்வை ராகுக்கு எதுக்கு இருந்தால் ஒரு தேவையில்லாத நெருக்கடியெலாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட உண்டாகும். சனிப்பார்வை என்பது ஒரு பெரிய விசேஷம்னு சொல்ல முடியாது. சனி எந்த ஒரு ஜாதகருக்கு லக்னாதிபதியாக இருக்கிறாரோ, ராசியாதிபதியாக இருக்காரோ, அப்படிப்பட்டவங்களுக்கு சனிப்பார்வை வந்து பெருசாக பாதிக்கிறது இல்லை. நேயர்களே, இதுவரை சனிப்பார்வை பற்றியும் அடுத்து வந்து இன்றைய ராசி பலன் பற்றியும் பேசினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.